வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனையை சிந்திப்போம். அன்பர்களே, ஜூலை 6ஆம் தேதி அலையின் தொடர்பு என்கின்ற தலைப்பிலே மிக ஒரு அற்புதமான சிந்தனை. நாம் சொல்லுகின்ற வாழ்த்து அலை முதற்கொண்டு நம் உணர்வில் ஏற்படுகின்ற அதிர்வலைகள் எவ்வளவு தூரம் பரவி நிற்கின்றது, அதே சமயம் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய அலைகள் எவ்வளவு தூரம் தீமையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம். தூய்மையான நல் எண்ணங்களை மேற்கொண்டால் உங்களிடமிருந்து இனிய அதிர்வுகள் புறப்பட்டு வெளியேறி பரவுகின்றன. அதாவது, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால், நல்லதாக இருந்தால் நம்மிடமிருந்து இனிய அதிர்வுகள் ஏற்பட்டு நம்மிடமிருந்து புறப்பட்டு வெளியேறி பரவுகின்றன. எப்படி ஒரு மல்லிகைப்பூவிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக வாசனை எல்லோருடைய வாசனையிலும் ஒரு நல்ல தெய்வீகத்தன்மையை உருவாக்குகின்றதோ, அதுபோல ஒரு சந்தனத்தை நம்ம எடுத்து ஒருத்தர் மேலே வீசுகிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த சந்தனம் நம்மளுடைய கையில் நாம் எடுக்கிறப்ப நம்ம கையில் மணக்கும், அதை அவங்க மேலே வீசுகிறப்ப அது போகிற இடமெல்லாம் மணக்கும், யார் மேலே படுதோ அவங்க மேலேயும் மணக்கும். அதே போல தான் நாம் நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள் அது தூய்மையாக தெய்வீகமாக இருந்தால் அந்த அதிலிருந்து புறப்படக்கூடிய அந்த தெய்வீக அதிர்வுகள் எல்லா இடத்துலையும் பரவும். அதே போன்று நீங்கள் ஒருவரை வாழ்த்த நினைக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே முதலில் உங்களால் வாழ்த்தப்படுகின்றீர்கள். இதுதான் வாழ்த்தில் இருக்கிற மிகப்பெரிய சூட்சமம். நாம் என்ன செய்தாலும் அதனுடைய முதல் பலன் நமக்கு. அதை நம்ம முதல்ல அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். என்ன செய்தாலும், என்ன நினைத்தாலும், என்ன சொன்னாலும், என்ன செய்தாலும் அதனுடைய முதல் பலன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு. எப்படி தீக்குச்சி தான் பற்றி கொண்டு தான் மற்றவற்றை பற்ற வைக்கும், இதுதான் அடிப்படை விஷயம். அப்போ நாம் யாரை ஒருத்தர் வாழ்த்தணும்னு நினச்சாலே முதல்ல நம்மை நாமே அங்கே வாழ்த்தி கொள்கின்றோம். அந்த வாழ்த்தானது உங்கள் ஆள் மனதில் ஆழ பதிந்து விடுகின்றது என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள். நம்முடைய ஆள் மனதிலே அது மிக ஆழமாக பதிவை ஏற்படுத்துகின்றது. அதுபோலவே நீங்கள் ஒருவருக்கு தீமை நினைத்து சபிக்கும் பொழுது, நீங்கள் நம்ம நல்லது நினைக்கிறப்ப மட்டும் இப்படி நடக்குதுன்னு மகரிஷி அவர்கள் சொல்லலை. நாம் ஒருத்தருக்கு தீமை நினைத்து அவரை சபித்தோம் அப்படின்னா முதலில் உங்களை நீங்களே கெடுவதற்கு சபித்து கொள்கிறீர்கள். எப்படி நீங்களே முதலில் உங்களால் வாழ்த்தப்படுகின்றீர்கள் என்று சொன்னாரோ, அதே போல் நாமே நம்மால் சபிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒரு சந்தனத்தை எடுத்து வீசுறதுன்னு நான் சொன்னேன், ஒரு சேற்றை எடுத்து வீசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீமைக்கு இப்போ சேற்றை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கை முதல்ல அந்த சேற்றில் படணும், அதனுடைய நாற்றம் முதலில் நம்மை தாக்கும், அதற்கப்புறம்தான் அது சென்ற இடமெல்லாம் தாக்கும், சென்று அடையக்கூடிய நபரையும் அது தாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஒரு நன்மையவோ பாதிப்பையோ செய்யாமல் எந்த விஷயத்தையும் நன்மை தீமையை நம்மால் பிறருக்கு செய்துவிட முடியாது. இதுதான் இருக்கிற அடிப்படை கருத்து. அப்போ இந்த மாதிரி தீமை ஒருவருக்கு நினைத்தால் உங்களிடம் முதலில் தீமை வித்து ஊன்றி பிறகு மற்றவர்களுக்கு பரவுகின்றது. எப்படி வாழ்த்து நம் ஆழ்மனதில் பதிந்து மற்றவர்களுக்கு பரவுகிறதோ அதே போல தீமை வித்து நமது உடலிலே, உயிரிலே, கருமையத்திலே ஊன்றி பிறகு மற்றவர்களுக்கு பரவுகின்றது. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்கு 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 புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. இதற்கு உதாரணமாக நம்ம கோபம் ஏற்படும் போது உண்டாகும் நிலையினை சொல்லலாம்.
நம்ம கோபப்படுறப்ப என்ன நடக்குதுங்க? கோபம் முதலில் நம்மளோட உடலுக்கும் மனதிற்கும் பாதிப்பு செய்துவிட்டுத்தான் மற்றவரை சென்று தாக்கும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம். நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கிறோம். கோபம்னு ஒன்று வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி உடலுக்குள்ள ஒரு மாற்றம், மனதிற்குள்ள ஒரு மாற்றம், மனதில் இருக்கிற ஒரு அமைதி நிலையினுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய அற்றத்தன்மை, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட தன்மை, அதனால் உடலில் மனதில் எவ்வளவு பாதிப்பை முதல்ல நமக்கு ஏற்படுத்தி கொள்கிறோம் பாருங்கள். அதனால தான் புத்தர் ஒரு வார்த்தை கூட சொல்வார், பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை கோபம் என்று சொல்வார். உண்மையாலுமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நமக்கு கோபம் வரும். இப்போ பாருங்கள், யாருக்கு தண்டனை கிடைக்குதுன்னு பாருங்களேன், நம்மளோட உடலுக்கு, உயிருக்கு, மனதிற்கு நாமளே தண்டனை கொடுத்து கொள்கின்றோம். அதைத்தான் மகரிஷி இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ கோபம் வந்ததுன்னா முதல்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் பாதித்த செஞ்சுட்டு தான் அது மற்றவரை தாக்கும் என்பதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். நீங்கள் மற்றவர்களை வாழ்த்த ஆரம்பிக்கும் பொழுது நல்ல அலைகளை ஏற்படுத்தி உங்கள் குணத்தை வளப்படுத்துகிறீர்கள். வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம எத்தனை முறை அந்த வாழ்த்தை நாம் நினைக்கிறோமோ சொல்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த அலைகள் என்ன பண்ணும், நம்முடைய கேரக்டராக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம கேரக்டருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த விதி விதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விதி யாரோ உருவாக்குறதில்லை, நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய விதியை உருவாக்கினவர்கள் நாம் தான், அதை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்களும் நாம் தான். எப்படி விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது? நாம் பல லட்சம் தலைமுறைகளாக எண்ணியவை, சொன்னவை, செய்தவை, இது எல்லாம் நம்முடைய கருமயத்தில் இருப்பாக இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை நடந்துட்டுருக்கு, இதுதானே விதி. அப்போ உன்னுடைய விதியை யார் உருவாக்கினார்கள் அப்படின்னா, நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா, அந்த வாழ்த்தில் இருக்கிறது, நல்ல விஷயங்களில் இருக்கிறது. அப்போ நாம் மற்றவர்களை வாழ்த்து ஆரம்பிக்கும் பொழுதே அந்த நல்ல அலைகள் நம்முடைய குணத்தை வளப்படுத்தி விடும். உங்களுடைய வாழ்த்து மற்றவரிடம் மோதி திரும்புகிறது, அவங்கள்ட்ட மோதி திரும்புகிறது, சிதறுகிறது, ஊடுருவி செல்கிறது, அலைத்தத்துவம் நமக்கு நல்லா தெரியும். இதை நம்ம கொஞ்சம் தினம் தினம் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம நிச்சயமாக கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். உலகில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, அணு ஆயுதத்தை சொல்லுவோம் இல்லைங்களா. அதை விட மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் மட்டும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். இந்த உலகையே காக்கக்கூடிய கருவியும் எண்ணம் தான், உலகையே அழிக்கக்கூடிய கருவியும் எண்ணம் தான். இதை விட பயங்கரமான ஒரு ஆயுதம் நல்லது செய்கிறதுக்கும் இல்லை, கெட்டது செய்கிறதுக்கும் இல்லை. அதனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. நீங்கள் யாரை வாழ்த்துகிறீர்களோ அவரை முடிவில் சென்றடைகிறது. இப்படி நம்ம வாழ்த்துறப்ப அது மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடுதல். இப்போ வாழ்த்தக்கூடிய நபரை அது இறுதியாக சென்றடைகிறது. இந்த முறையில் வாழ்த்து உங்களுக்கும் நீங்கள் வாழ்த்துகின்ற மனிதருக்கும் இடையே மட்டுமில்லாமல், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்த்துற நபர் நமக்கு மட்டும் இல்லை, இதற்கு இடையே அந்த இனிமையான அலைகள் மனித சமுதாயம் முழுவதும் பரவுகின்றன. பாருங்கள், ஒரு வாழ்த்து எங்கே வரைக்கும், ஹோல் இந்த உலகம் முழுக்க மனித சமுதாயம் உயிர்களுடைய நிலைப்பாடுகள் அவை அனைத்திலும் இந்த சக்தி என்னாகுது, இந்த இனிமையான அலைகள் சமுதாயம் முழுவதும் பரவி நிற்கின்றது. சமுதாயம் முழுவதும் மட்டுமல்ல அன்பர்களே, பேரியக்க மண்டலம் முழுதும் அனைத்து பக்கங்களிலும் சென்று நிரம்புகின்றன. இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் அனுப்பக்கூடிய அந்த வாழ்த்து அலைகள் இந்த பேரியக்க மண்டலம் பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து பக்கங்களிலும் சென்று நிரம்புகின்றன. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு சாதாரண வாழ்த்து தானே, இது என்ன செய்யும் அப்படின்னு. அதனால் அன்பர்களே, நம் மனதிலே எப்பொழுதும் தூய்மையான நல்ல எண்ணங்கள்,
வாழ்த்து அதற்கு மேலே உயர்ந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா அப்படின்னு தெரியல. உச்சகட்டமான நல்ல எண்ணம் வாழ்த்து. அப்போ எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றையுமே வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு தன்மைக்கு வந்துவிட்டாலே நம்மகிட்ட இருக்கிற அத்தனை கர்ம வினைகளும் மாறுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பை சூழலை மகரிஷி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த விஷயத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி எப்பொழுதும் நம் மனதிலே வாழ்த்து என்கின்ற ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தை பதிவிட்டு கொண்டு அதன் மூலம் நம் உடல்நலம், மனவளம், குணம், இன்னும் ஆன்ம உணர்வு என்பவற்றையும் நாம் பெற முடியும். ஆழ்ந்து சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.